சீனாவுடைய தரைப்படை மற்றும் விமானப்படையை விட கடற்படை சக்தி வாய்ந்ததா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சீனாவுடைய கடற்படை தான் இந்த உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடற்படையா இருக்கு. தென்சீன கடல் பகுதியில சீனா 9 நாடுகளுடைய கடல் எல்லையை ஆக்கிரமிச்சு முழு தென்சீன கடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதே போல சமீபத்திய ஆண்டுகள்ல இந்திய பெருங்கடல்லையும் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிச்சுட்டு வருது. நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளான பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல சீனா 99 ஆண்டுகால குத்தகைக்கு துறைமுகங்களை உருவாக்கிட்டு வராங்க. இது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்னே சொல்லலாம். இந்த நிலையில தென்சீன கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமா 2007 ஆண்டு வாட் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. ஆசியாவின் நேட்டோன்னு அழைக்கப்படுற இந்த கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 4 நாடுகள் இருக்காங்க. 2007 ஆண்டே குவாட் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்தியா இந்த கூட்டமைப்பிற்கு அதிக அளவிலான முக்கியத்துவத்தை கொடுக்காம சீனாவுடனான சுமூகமான உறவையே விரும்பினாங்க. ஆனா கடந்த ஜூன் மாதம் சீனா எல்லையில நடத்தின எதிர்பாராத தாக்குதல் அடுத்து இந்தியா சீனா மீது பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திர ரீதியா மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினாங்க. அதன் ஒரு பகுதியா தற்போது குவாட் கூட்டமைப்பிற்கு இந்தியா அதிக அளவிலான முக்கியத்துவத்தை அளிக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல சீனாவுடைய இராணுவ மற்றும் பொருளாதார வளர்ச்சி அமெரிக்காவுடைய வல்லரசு கனவை ஆட்டம் காண வச்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் காரணமா இந்த ஆண்டு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பேரழிவு சந்திச்சிருக்கு. இதனால இந்த ஆண்டு சீனாவுடைய பொருளாதாரம் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளி சீனா உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடா உயர போறாங்க. இதனால சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் விதமா அமெரிக்கா சீனா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தென்சீன கடல் பகுதியில சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமா அமெரிக்கா தன்னுடைய கடற்படையையும் தென்சீன கடல் பகுதியில நிலைநிறுத்திருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடா இருக்கிறனால தென்சீன கடல்ல சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிப்பது ஜப்பானுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானுக்கு சொந்தமான சென்டினல் தீவை சீனா தனக்கு சொந்தமானதுன்னு உரிமை கோரிட்டு வராங்க. இதனால ஜப்பான் சீன கடற்படையை சமாளிக்கிற விதமா தன்னுடைய கடற்படையுடைய வலிமையை அதிகரிச்சுட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியா அமெரிக்காவிடமிருந்து 5 தலைமுறை போர் விமானங்களான F-35 ரக போர் விமானங்கள், 100 போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட மேற்கொண்டிருக்காங்க. ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தனிப்பட்ட ரீதியா ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜப்பானுடைய வான் எல்லை மற்றும் கடற்படை தளங்களை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு ஈடாக ஜப்பான் மீது எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா ஜப்பானுக்கு ஆதரவா போர்ல பங்கெடுக்கணும். இந்த ஒப்பந்தம் சீனா மற்றும் வடகொரியாவுடைய அச்சுறுத்தலை சமாளிக்கிற விதமா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியா இந்த 2 நாடுகளுக்கும் இடையில எந்த ஒரு பகையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலியாவும் சீனாவும் வெவ்வேறு கண்டங்கள்ல அமைஞ்சிருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,000 கிலோமீட்டருக்கும் அதிகம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய உள்நாட்டு அரசியல்ல அமெரிக்காவுடைய தலையீடு அதிகமாவே இருக்கும். இதனால அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாம அந்த நாட்டுல எந்த ஒரு அரசாங்கமும் அமையாதுன்னே சொல்லலாம். அதனால உலக அரங்குல அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எல்லாமே ஆஸ்திரேலியாவுடைய நட்பு நாடுகளா இருக்கு. அதே போல அமெரிக்காவுடைய எதிரி நாடுகள் எல்லாமே ஆஸ்திரேலியாவுடைய எதிரி நாடுகளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2001 அமெரிக்கா ஆப்கன் மீது படையெடுத்த போது ஆஸ்திரேலியாவும் ஆப்கன் போர்ல அமெரிக்காவுக்கு ஆதரவா பங்கெடுத்தாங்க. அதே போல அமெரிக்கா சீனாவை எதிர்க்கிறனால ஆஸ்திரேலியாவும் சீனாவை எதிர்க்கிறாங்க. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகளுமே எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கூட்டணியில தான் குவாட் கூட்டமைப்பை தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில குவாட் கூட்டமைப்பு வர்சஸ் சீன கடற்படை, இந்த 2 கடற்படைகளுடைய இராணுவ பலம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில குவாட் கூட்டமைப்பிடம் 2,53,000 போர் வீரர்கள் இருக்காங்க. சீன கடற்படையிடம் 2,40,000 போர் வீரர்கள் இருக்காங்க. சீன கடற்படையை விட குவாட் கூட்டமைப்பிடம் 13,000 போர் வீரர்கள் அதிகமா இருக்காங்க. போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கையில குவாட் கூட்டமைப்பிடம் 978 போர்க்கப்பல் இருக்கு. சீன கடற்படையிடம் 777 போர்க்கப்பல் இருக்கு. சீனாவை விட குவாட் கூட்டமைப்பிடம் 201 போர்க்கப்பல் அதிகமா இருக்கு. டெஸ்ட்ராயர்ஸ், குவாட் கூட்டமைப்பிடம் 143 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு.
சீனாவிடம் 36 டிஸ்ட்ராயர்ஸ் இருக்கு. சீனாவை விட குவாட் கூட்டமைப்பிடம் 107 டிஸ்ட்ராயர்ஸ் அதிகமா இருக்கு. ஃப்ரிகேட்ஸ், இந்த ரக போர் கப்பல் குவாட் கூட்டமைப்பிடம் 21 இருக்கு. சீனாவிடம் 52 ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல் இருக்கு. குவாட் கூட்டமைப்பை விட சீனாவிடம் 31 ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல் அதிகமா இருக்கு. சப்மரின்ஸ், அதாவது நீர்மூழ்கி போர் கப்பல், குவாட் கூட்டமைப்பிடம் 108 சப்மரின்ஸ் இருக்கு. சீனாவிடம் 74 சப்மரின்ஸ் இருக்கு. சீனாவை விட குவாட் கூட்டமைப்பிடம் 34 சப்மரின்ஸ் அதிகமா இருக்கு. கவர்ட்ஸ், இந்த ரக போர் கப்பல் குவாட் கூட்டமைப்பிடம் 44 இருக்கு. சீனாவிடம் 50 இருக்கு. குவாட் கூட்டமைப்பை விட சீனாவிடம் 6 கவர்ட்ஸ் ரக போர் கப்பல் அதிகமா இருக்கு. பேட்ரோல், அதாவது ரோந்து போர் கப்பல், குவாட் கூட்டமைப்பிடம் 171 ரோந்து போர் கப்பல் இருக்கு. சீனாவிடம் 220 ரோந்து போர் கப்பல் இருக்கு. குவாட் கூட்டமைப்பை விட சீனாவிடம் 49 ரோந்து போர் கப்பல் அதிகமா இருக்கு. மெயின் வார்ஃபேர், குவாட் கூட்டமைப்பிடம் 45 மெயின் வார்ஃபேர் இருக்கு. சீனாவிடம் 29 மெயின் வார்ஃபேர் இருக்கு. சீனாவை விட குவாட் கூட்டமைப்பிடம் 16 மெயின் வார்ஃபேர் அதிகமா இருக்கு. ஏர்கிராஃப்ட் கெரியர், அதாவது விமானம் தாங்கி போர் கப்பல், குவாட் கூட்டமைப்பிடம் 25 விமானம் தாங்கி போர் கப்பல் இருக்கு. சீனாவிடம் 2 விமானம் தாங்கி போர் கப்பல் இருக்கு. சீனாவை விட குவாட் கூட்டமைப்பிடம் 23 விமானம் தாங்கி போர் கப்பல் அதிகமா இருக்கு. விமானம் தாங்கி போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிடம் 20 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. ஜப்பானிடம் 4 போர்க்கப்பலும் இந்தியாவிடம் 1 விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இருக்கு. ஜெரால்டு ஆர்ஃபோர்டு, அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கு. இந்த போர்க்கப்பலோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 97,000 கோடி. அமெரிக்காவின் 38th அதிபர் ஜெரால்டு ஆர்ஃபோர்டின் நினைவாக இந்த போர்க்கப்பலுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2017 ஆண்டு அமெரிக்க கடற்படையில் இணைக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் 1106 அடி நீளமும் 256 அடி அகலமும் உடையதா இருக்கு. இந்த போர்க்கப்பலை இயக்குவதற்காக 2 அணு உலைகள் இந்த போர்க்கப்பலிலேயே கட்டப்பட்டிருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் சுமார் 100,000 டன் எடை உடையதா இருக்கு. இந்த போர்க்கப்பல்ல 90 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். இந்த போர்க்கப்பல்ல பிரதான போர் விமானங்களா இருப்பது அமெரிக்க தயாரிப்பு F-35B ரக போர் விமானங்கள் இருக்கு. மேலும் சினோக் மற்றும் அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படுது. ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கெரியர், இந்த போர்க்கப்பல் சீனாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆகும். 1033 அடி நீளமும் 246 அடி அகலமும் உடைய இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் சுமார் 70,000 டன் எடை உடையதா இருக்கு. 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல்ல 50 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். இந்த போர்க்கப்பல்ல சீனா தன்னுடைய சொந்த தயாரிப்பு போர் விமானங்களான J-10 மற்றும் J-15 ரக போர் விமானங்களை பயன்படுத்துறாங்க. இந்த போர்க்கப்பலோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 72,000 கோடி. ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கெரியர் தான் இந்த உலகத்திலேயே 4th மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலா இருக்கு. அணு ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் அமெரிக்காவிடம் 6,325 அணு ஆயுதங்கள் இருக்கு. சீனாவிடம் 290 அணு ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்கா, இந்தியா, சீனா இந்த 3 நாடுகளுடைய கடற்படையுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்காங்க. நியூக்ளியர் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் குவாட் கூட்டமைப்பிலேயே பவர்ஃபுல்லான நியூக்ளியர் மிசைல்ஸ் அமெரிக்காவிடம் தான் இருக்கு. அமெரிக்காவுடைய மிட்மேன் 3 மிசைல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கிலோமீட்டர். ஸோ அமெரிக்காவால் சீனாவுடைய எந்த ஒரு நிலப்பரப்பையும் முழுமையாக தாக்கி அடிக்க முடியும். சீனாவுடைய அணு ஏவுகணையான DF-5 மிசைல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கிலோமீட்டர். ஸோ சீனாவாலையும் குவாட் கூட்டமைப்பில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் முழுமையாக தாக்கி அடிக்க முடியும். எனிவே, இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.